Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேக் செய்யும்போது அந்த டெக்கரேட் பண்ணக்கூடிய விப்பிங் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கேன். இப்போ இத நல்லா mix பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி நல்லா க்ரீமியா வந்தக்கப்புறம் இத ஃப்ரிட்ஜ்ல 20 minutes வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவு நல்ல திக்கான milk எடுத்துக்கறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஒயிட் சுகரை நல்லா blend பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு milk powder ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு vanilla essence ஆட் பண்ணிக்கோங்க. கட்டிகள் ஏதும் இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இத ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு panல வெச்சுக்கலாம். 15 to 20 minutes க்கு low flameல வெச்சு நல்லா mix பண்ணி க்ரீமியா வர வரைக்கும் cook பண்ணி எடுத்துக்கோங்க. 10 minutes போல ஆயிருக்கு. 15 minutes ஆயிருச்சு. இப்போ பாருங்க நல்லா க்ரீமா வந்திருச்சு. இப்போ இத ஒரு bowl க்கு transfer பண்ணிரலாம். இதையும் fridgeல 20 minutes வெச்சு எடுத்துக்கலாம். ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் 20 minutes வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பட்டரை லைட்டாக mix பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, ஸோ அதனால் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி mix பண்ணிகிட்டே இருங்க. நல்லா blend பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த விப்பிங் க்ரீம் கிடைக்கும். மினிமம் 10 minutes வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி mix பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும். கொஞ்சமாக நான் yellow ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை கேக்கில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலில் எக்லெஸ் வெனிலா கேக் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி நம்மளுடைய கேக்கை சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஹோம்மேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.